நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ வித் ஜீவா யூடியூப் சேனல். இன்றைக்கி மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற அரியமான் பீச்சுக்கு வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்டான பிளேஸுன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் இன் திஸ் ட்ரிப். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மதுரையிலேருந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா விரகனூர் டேம் இருக்குது. ஸோ விரகனூர் டேமும் உள்ளே வந்து தண்ணி நிறையா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். வைகை ரிவர் வந்து நல்ல மழை பெஞ்சனால தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. விரகனூர் டேம் பார்த்துட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டுவர்ட்ஸ் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். இந்த விரகனூர் டேம்லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் 1.75 மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடலாம். ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற அரியமான் பீச்சுக்கு இன்றைக்கி நான் விசிட் பண்ணியிருக்கேன். இந்த பிளேஸை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கர சூப்பரான ஒரு பிளேஸாக இருக்குது. இது ஆக்சுவலாக நான் மதுரையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். மதுரையிலேருந்து வர்றதுக்கு காரில் ட்ராவல் பண்ணதுக்கு வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் டைம் ஆகிருக்கு. இங்கே இது வந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது. ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு அமைதியான ஒரு பீச்சு. தமிழ்நாட்டில் எல்லா ஊர்களிலிருந்தும் இந்த பீச்சை வந்து விசிட் பண்ணுறாங்க. இந்த பீச்சில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த கடல் வந்து எந்த அளவுக்கு அமைதியாக அழகாக இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது, இங்கே நல்ல நம்ம தங்குறதுக்கு நல்ல நல்ல ரிசார்ட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் வந்து நடந்து நம்ம போகிற மாதிரி இருக்குது. ஸோ வெயில் காலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து செப்பல் போட்டு ஷூ போட்டு தான் நடந்து போக முடியும். மண் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால வெறுங்காலில் நம்ம வந்து நடக்க முடியாது. ரொம்ப ஆழமாக போய் குளிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து போர்டும் வச்சுருக்காங்க. கொஞ்சம் சேஃபாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஆழமாக போகாமல் சேஃபாக வந்து குளிங்க. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பிளேஸு. ரொம்ப க்ரௌட் இல்லாத ஒரு பிளேஸாக இருக்குது. அலைகள் வந்து ரொம்ப கம்மியான அலைகளாக தான் இருக்குது. ரொம்ப பெரிய அலைகள்லாம் இல்லாத ஒரு கடல். பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதியான ஒரு கடலாக இருக்குது. சின்ன சின்ன கடைகள் வந்து பீச் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு நல்ல லஞ்ச் வேணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு ரிசார்ட் இருக்குது. அந்த ரிசார்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசார்ட்டில் வந்து ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற கடைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த லேடி பார்த்தீங்கன்னா சூடாக வந்து பணியாரம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்குது. ஒரு பீஸ் வந்து 30 ரூபா சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே கடல் மீன் தான். உங்களுக்கு என்ன மீன் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பக்கத்தில் இருக்கிற ரிசார்ட் வந்து இந்த ரிசார்ட் தான், குஷி பீச் ரிசார்ட் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இந்த ரிசார்ட் இருக்குது. இங்கே உள்ளேயே வந்து இவங்களே ஸ்விம்மிங் பூல் ரெஸ்டாரண்ட்டு ரூம்ஸ் எல்லா வசதியுமே வந்து இந்த ரிசார்ட்டில் இருக்குது. பீச்சில் குளிச்சுட்டு பாம்பன் பாலத்தை வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ பாம்பன் மேலே நம்ம கார் போயிட்டுருக்கு. மேலே போய் ஒரு வியூ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ ஃபேமிலியோடு ஆசைப்பட்டதுனால மேலே போயிட்டுருக்கோம். மேலே வந்தாச்சு. ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான வியூ. பாம்பன் பிரிட்ஜிலிருந்து நம்ம அந்த ரயில்வே ட்ராக் பார்க்குற வியூ இது. பார்க்குறதுக்கே ரொம்ப
எக்ஸாக்டிங்காக இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மேலேருந்து குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது வந்து கவனமாக கையில் பிடிச்சிக்கணும், எட்டி பார்க்குறதோ இல்லை மேலே ஏறி உட்காந்து செல்ஃபி எடுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். பிரிட்ஜிலேருந்து தவறிட்டோம் அப்படின்னா நேராக கடலுக்குள்ளே தான் விழுகணும், அதனால் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அதர் சைட் ஆஃப் த வியூ, ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது, நிறையா மீனவர்கள் அவங்களோட போட்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வியூ வந்து நிறையா நம்ம தமிழ் படங்களில் தமிழ் பாடல்களில் நம்ம இந்த வியூ வந்து நம்ம பார்த்துருக்கோம். பாலம் டிராவல் மேலே ஏற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கடற்கரை ஒரு பூங்கா ஒன்று இருக்கு. ஸோ அந்த பூங்காவை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீச்சோட வியூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கு. ஒரு அழகான ஒரு சில்ட்ரன் பார்க் மாதிரி வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து குழந்தைங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான பிளேஸு. நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு மெரினா பீச்சோட ஃபீல் வந்து நம்ம கிடைக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான க்ரௌடும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம அந்த நீங்கள் ராமேஸ்வரம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா பாம்பன் பாலம் நீங்கள் வந்து ஏறுறதுக்கு முன்னாலே வந்து இந்த பார்க் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபீஸ் கிட்டே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து வெஹிக்கிள் கொண்டு வந்தீங்கன்னா தனியாக வெஹிக்கிள் பார்க்கிங்கும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பொண்ணு விளாண்டுட்டு இருக்கா, கடல்ல விளையாடுறது கூட்டு வந்தா மண்ணை நோண்டி விளையாண்டுட்டு இருக்கா, நீங்களே பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். மதுரையிலேருந்து அரியமான் பீச் பார்த்துட்டு ராமேஸ்வரம் தனுஷ்கொடி எல்லாமே பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ 2 நாள் ட்ரிப்புன்றது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதனால் 1 நாள் ட்ரிப்புன்னு சொல்லி பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா அரியமான் பீச் பார்த்துட்டு பாம்பன் பாலம் பார்த்துட்டு நம்ம பாம்பன் பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பார்க்கையும் நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு அங்கே வந்து கிளம்புறோம். மதுரையிலேருந்து டிராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours ட்ராவலிங் டைம் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 2 நாள் நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் விசிட் பண்ணலாம். ராமேஸ்வரம் விசிட் பண்ணிவிட்டு ராமேஸ்வரம் தனுஷ்கொடி நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் போகலாம். 1 நாள் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக எல்லா இடங்களையும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். 0 to Hero வித் ஜீவா யூடியூப் சேனலில் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ எஜுகேஷன் வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பை ஃப்ரம் 0 to Hero வித் ஜீவா.